வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்முடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதனால் நம்முடைய அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும் அப்படின்னாக்க, ஹேக்கர்ஸ் நம்முடைய அக்கௌண்ட்டை எப்போ வேணால் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டூ ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. டூ ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணது மூலிமா ஃபுல்லாக செக்யூர் ஆகுமான்னு, ஃபுல்லாக செக்யூர் ஆகாது, அட்லீஸ்ட் நம்ம அக்கௌண்ட்டையாவது நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணாங்கன்னாக்க, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அதில் செக்யூர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்முடைய அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ டூ ஸ்டேஜ் ஆக்டிவேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண பிறகு மெயின் பேஜில் மேலே பார்த்தோன்னாக்க மூணு லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் கீழே பார்த்தோன்னாக்க செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசி அப்படின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். எகெயின் அதில் பார்த்தோன்னாக்க செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ப்ரைவசி செக்கப் அப்படின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் செகண்ட் ஒன், ஹவு டு கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் அப்படின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தோன்னாக்க ரிவ்யூ அப்படின் இருக்கும். அந்த ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் ஈஸ் யுவர் பாஸ்வேர்டு ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். அது கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாக்க இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக தான் மாற்றிருக்கீங்க அப்படின்னாக்க ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க நெக்ஸ்ட் பேஜில் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் அப்படின் இருக்கும். அது கீழே மேனேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின் இருக்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்ம அக்கௌண்ட்டை யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நமக்கு மெசேஜாக வரும். ஸோ நம்மளே வேற எங்கேயாவது யூஸ் பண்ணுறோம், புது ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அலர்ட் வரும். ஸோ அப்போ நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வேற ஒரு ப்ரௌசரில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் பேஜில் கண்ட்ரோல் யுவர் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ரெண்டையுமே டிக் பண்ணிக்கங்க. அதாவது ஃபேஸ்புக் அப்படிங்கிறதையும் எனேபிள் பண்ணிக்கங்க, இமெயில் அப்படிங்கிறதையும் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி தான் மற்ற செக்ஷன்லேயும் போயிட்டு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஸோ என்னென்ன ப்ரைவசி இருக்கோ ஸோ அதை எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்க ஹூ கேன் வியூ வாட் யூ ஷேர் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் உங்கள் போஸ்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாமும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் போயிட்டு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.